ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 4 வயசு குட்டீஸோடைய ஒரு ஃபேன்சி ஃப்ராக், காட்டன் ஃபேன்சி ஃப்ராக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம், கட்டிங் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத், இது வந்து பியூர் காட்டன் கிளாத். ஸோ இதுக்கு கான்ட்ராஸ்ட் மாதிரி இந்த எல்லோ கலர் இதில் இருக்குது, அதனால் இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் கிளாத்தும், இது காட்டன் கிளாத்து தான். ஸோ இந்த மாதிரி ரெண்டு காம்பினேஷனில் நம்ம ஒரு காலர் டைப், ஒரு கொஞ்சம் ஸ்டைலிஷான ஒரு காட்டன் ஃப்ராக் கட்டிங் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 4 வயசு குட்டீஸோடைய சைஸ்க்குள்ளது. நாங்கள் வந்து எங்கள் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம், நீங்கள் வந்து உங்கள் குட்டீஸோடைய மெஷர்மெண்ட்டை எடுத்து நீங்கள் கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டு, இந்த இதுக்கு வந்து 1 மீட்டர் கிளாத்தும், இது 1 மீட்டர் கிளாத் ஒரு 4 வயசு குட்டீஸ்க்கு போதுமானது. ஸோ இப்போ கட்டிங் பார்க்கலாம். இது ரெண்டு துணியும் சேர்த்து ஒரு ஃப்ராக் தைக்க போகிறோம். ஃப்ராக்கு வந்து மொத்தம் நீளம் வந்து 21 இன்ச், ஜஸ்ட்டு பாகம் வந்து 18 இன்ச், இடுப்பு பாகம் வந்து 17 இன்ச். இந்த மஞ்சள் துணியை முதல் ஃப்ரண்ட் பாகமாக வெட்டுக்கும், இப்படி இப்படி இருக்க துணியை டபுள் சைடாக போட்டு விடணும். டபுள் பக்கம் நம்ம சைடு இப்படி போட்டுக்கிட்டு கீழே ஒரு மார்க்கு, 21 இன்ச்சுக்கு பாதியில் 1 இன்ச் குறை, பாதியில் 11, அதில் 1 இன்ச் குறை 10 இன்ச், இதெல்லாம் மார்க் போடணும். மார்க் போட்டாச்சு. இது வந்து ஃப்ராக்கோடைய டாப் போர்ஷன், ஷோல்டர் வந்து 9 இன்ச், 9 x 4.5. கை பக்கம் அமுல் 4 இன்ச், ஜஸ்ட் வந்து 18 நாலில் ஒரு பாகம், 4.5. அதே அளவு கிளை மாறி போட்டுக்கணும். ஏஸ்ட்ரா துணி 1 இன்ச் துணி ஏஸ்ட்ரா வச்சுக்கணும். இப்படி மாறி போட்டு இதில் இப்படி ரவுண்டாக நாலரை ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச். கீழே பாட்டம் சைடு வந்து 1.5 இன்ச், மேலே இப்படி கொஞ்சம் ரவுண்டாக ஷேப்பாக எடுத்துக்கணும். ரவுண்டாக எடுத்துட்டு உள்ளடக்கம் வெட்டி விடணும். கழுத்துக்காக 1 2 இன்ச், அதே மாதிரி கழுத்து வந்து வி கழுத்து, வி கழுத்து 3.5 இன்ச் இப்படி மார்க் போட்டு வி ஷேப்பில் மார்க் போடணும். இது வந்து காலர், காலர் வரும் அது என்ன காமிக்கும். வி ஷேப்பில் மார்க் போட்டாச்சு. இதை வி ஷேப்பில் இது இப்படி வெட்டிக்கிடணும். இது இப்படி வெட்டினதுக்கு பிறகு, இப்படி வி ஷேப்பில் வெட்டினதுக்கு பிறகு இந்த வீலிருந்து
இப்படி மடக்கிறோம். இந்த வீலிருந்து இப்படி மேலே மடக்கி இப்படி இது காலருக்காக, இது வேறு துணி, இந்த துணியை இந்த துணி உள்ளே கொடுத்து இந்த இந்த இது வந்து இந்த இந்த ஷேப் வந்து இந்த துணி வரும். அது தைக்கிட்டில் பார்ப்போம். மேலே ஷோல்டருக்கு வந்து இங்கே ஸ்ட்ராப் வரும். இதே மாதிரி இதே வச்சு பேக் சைடே வெட்டிக்கிடணும். இது ஃப்ரண்ட், இந்த ஃப்ரண்ட் பாகம் இப்படி மாறி போட்டு இப்படி மடக்கி மடக்கி வெட்டியிருக்கோம். இந்த ஷேப்பில் வெட்டியிருக்கோம். அதே ஷேப்பில் இது மடக்கி பேக் சைடு. இதுக்கு செயினும் ஓப்பன்லாம் ஒன்றும் கிடையாது. மேலே வந்து இந்த துணிக்குள்ளே பெல்ட் வரும் கழுத்து பாகத்தில், அதனால் இப்படி தைக்கும். இது கீழே பக்கம், இது வந்து டபுள் சைடு. இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன், இது பேக் சைடு. பேக் சைடில் ஏஸ்ட்ரா துணி வைக்கலை, ஃப்ரண்ட் பாகம் ஏஸ்ட்ரா துணி வச்சுருக்கோம். இந்த ஏஸ்ட்ரா துணி இப்படி மடங்கிடும். ஃப்ரீல், ஃப்ரீலுக்காக இதில் ஒரு 4 இன்ச் இது பேக் சைடு வெட்டி வச்சு, இது ஃப்ரண்ட் பாகம். ஃப்ரண்ட் பாகம் வந்து இப்போ இதில் வந்து துணி, இந்த துணியை கொடுத்து இதை வெளியே காமிக்கணும். அதுக்கப்புறம் தைக்கச்சில் காமிக்கலாம். இப்போது இது வந்து ஃப்ரண்ட்டு பேக் ஆகிட்டுது. இனிமேல் கீழே எல்லாம் ஃப்ரீல் தான். இந்த ரெண்டு துணிக்குள்ளே ஃப்ரீல், 4 4 1/2 இன்ச்சுக்குள்ள துணி வெட்டிக்கிடணும். இந்த ஃப்ரீல் வந்து இப்படி ஒரு 4 1/2 இன்ச்சுக்கு மார்க் போட்டு அதே மாதிரி 4 1/2 இப்படி மார்க் போட்டு வெட்டிக்கிடணும். இதே மாதிரி இந்த துணி, அதே மாதிரி அந்த இது இதையும் இதே மாதிரி வெட்டிக்கிடணும். ஃப்ரீல் நம்ம சுருப்பு கொடுத்து எவ்வளோ ஃப்ரீல் கொடுக்குமோ அவ்வளோ ஃப்ரோக்கும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி இந்த துணியும் இதே சைஸில் வெட்டிக்கணும். இதுக்குள்ள விட்த் வந்து 4 1/2 எடுத்திருக்கோம். இந்த சைஸ் வந்து இதுக்குள்ள லென்த் வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கலாம் எடுக்கணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். எவ்வளோ லென்த் எடுக்கீங்களோ அந்தளவுக்கு ஃப்ரில்ஸ் வரும், பார்க்கறதுக்கும் ஃப்ராக் நல்லாயிருக்கும். இதே மாதிரி இந்த கிளாத்லேயும் இதே மாதிரி கட் பண்ணணும். இந்த மஞ்சள் துணி வந்து ஒரு லைன் தான் வரும், அதனால் இது 2 பீஸ் வெட்டியிருக்கோம். இந்த பீஸ் வந்து 3 வரும். இது இது முதல்ல வரும், இது முதல்ல வரும், இது செகண்ட் நடுவில் வரும், இது கடைசியில் வரும். அதனால் இது 3 பீஸ் வெட்டியிருக்கோம். இதே மாதிரி 4 4 1/2 இன்ச்சுக்கு துணி இப்படி வெட்டிக்கிடணும். இதெல்லாம் ஸ்கர்ட்டுக்குள்ள துணிகள், இதெல்லாம் ஸ்கர்ட்டுக்கு. இப்படி மேலே இப்படி லேசாக இப்படி மடக்கி தச்சுட்டு சுருப்பு கொடுத்து ஸ்கர்ட் வைக்கணும். இந்த இதில் வந்து மேலே ஒரு 1 1/2 இன்ச்சுக்கு மேலே வந்து இங்கே 1 1/2 இன்ச்சுக்கு ஸ்ட்ராப் வரும். ஸோ ஸ்ட்ராப் வந்து இந்த கிளாத்துக்குள்ளே தான் கட் பண்ணணும். ஆமாம்,
அப்படியே 1.5 மார்க் போட்டு 1.5 1.5 இப்படி 1.5 மார்க் போட்டுக்கணும். மார்க் போட்டு அது தையலுக்காக கொஞ்சம் துணியை எக்ஸ்ட்ரா விட்டு இப்படி வெட்டி விடணும். இது தைச்ச பிறகு 1.5 வரும். இப்படி வரும். தச்ச பிறகு இது இப்படி வரும். இது தைக்கத்தில் பார்ப்போம். கட்டிங் முடிஞ்சிட்டு இனிமே அடுத்த தைக்கத்தில் விவரமாக சொல்லி இந்த இதே துணி வந்து இந்த இந்த காலர் சைடு வரும், இந்த இவ்வளோ பாகம் இந்த துணி வரும், அதனால் தைக்கத்தில் காமிக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நமக்குள்ள கட்டிங் ஆகிட்டு இது வந்து டாப் போர்ஷன். ஸோ டாப் வந்து இந்த மாதிரி வரும், இது வந்து இப்படி காலர் டைப் பாருங்கள் இந்த மாதிரி வரும் இப்படி. இதுக்கு மேலே வந்து இந்த ஸ்ட்ராப் அந்த மாதிரி மேலே ஸ்ட்ராப் வரும். இது சும்மா உங்களுக்கு நான் இப்போ லே அவுட் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி இது வந்து டாப் போர்ஷன் இந்த மாதிரி வரும். அதே மாதிரி இந்த ரெண்டு காலர் மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கு, அதுக்கும் இந்த கிளாத்து தான் இங்கே வரும். இது வந்து டாப் போர்ஷன். இதுக்குள்ள பாட்டம் போர்ஷன் வந்து இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் லேயர் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு 4.5 இன்ச்சஸ்க்குள்ளே இந்த மாதிரி பட்டி கட் பண்ணியிருக்கோம். இந்த பட்டி வந்து ஃபுல்லாகவே கீழே இதுக்குள்ளே கீழே போர்ஷன் வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரஃபல் தான் வரும். ஸோ இந்த மாதிரி குட்டி 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 இந்த மாதிரி ரஃபல். இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர், இது இந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து ரஃபல் வந்துடும். அதே மாதிரி செகண்ட் லேயர் வந்து இந்த எல்லோ கலர், இந்த எல்லோ கலர் இது இந்த மாதிரி ரஃபல் வரும் இந்த மாதிரி. அதே மாதிரி தேர்ட் லேயர் திருப்பி இந்த கிளாத், இந்த கிளாத்துக்குள்ளே இந்த மாதிரி ஃபுல்லாகவே ரஃபல். ஸோ இந்த மாதிரி வரும். இங்கேயும் இந்த கலர் வரும். இங்கே தேவைப்பட்டால் கொஞ்சம் பிளாங்காக இருக்குது, இங்கே நம்ம பட்டன்ஸ்னாலும் வச்சுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது போ வச்சுக்கிடலாம், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ஆக போஸ்டில் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கட்டிங் வீடியோ மட்டும், இதோடைய ஸ்டிச்சிங் வீடியோவும் நீங்கள் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.